ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஸ்லைடு டெக்ஸ்ட் அனிமேஷன் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து கைன்மாஸ்டர் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து கிரியேட் நியூ அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டேன். 69 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வீடியோ வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் டெமோ காட்டுறதுக்காக வேண்டி. இப்போ நான் ஒரு வீடியோ வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து லேயருக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க, டச் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நமக்கு கீபேட் வந்துடும். ஸோ இதில் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருப்பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபாண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்னு இருப்பாருங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது, கலர் வந்துட்டு அப்போசிட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன செய்யணும், இந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த கலர் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ரெட் கலர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான கலர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ரெட் கலர் வைக்கிறேன். ஸோ ரெட் கலர் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு 100% நம்ம வந்துட்டு அந்த அப்போசிட்டியை வந்துட்டு 100% வச்சிடறோம். வச்சுட்டு இந்த மாதிரி ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் நமக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த லேயரை நீங்கள் டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் இருக்கு பாருங்கள், அந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதே டூப்ளிகேட்டு நமக்கு இன்னொன்று கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் கீழே இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்துட்டு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் நம்ம செட் பண்ணணும். ஸோ இன் அனிமேஷன் உள்ளார கீழே போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்டர் ஸ்லைட் அப்னு இருக்கு பாருங்கள். ஸோ அப்பு கொடுக்கணும். ஸ்லைட் அப் கொடுத்து நீங்கள் இப்போ 0.1 வச்சுருங்க. இந்த மாதிரி 0.1 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் அதே ஆப்ஷன் வந்து அதே டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷன் கொடுத்துடலாம். அவுட் அனிமேஷன் என்ன கொடுக்கணும்னு சொன்னாக்கா இப்போ டவுன் கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம அப்பு கொடுத்தோம், இப்போ நம்ம எண்டில் வந்து டவுன் கொடுக்கணும். ஸோ டவுன் கொடுக்கறதுக்கு எக்ஸிட் ஸ்லைட் டவுன் இருப்பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க. அதே 0.1 வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு ஸ்லைட் அப் ஸ்லைட் டவுன் அப்படின்ற எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அனிமேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ மேலே இருக்கக்கூடிய எந்த டெக்ஸ்ட் எஃபெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து இப்போ பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட் பண்ணிடலாம். ஒயிட் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் பண்ணிவிடுங்க. ஃபுல் ஒயிட் பண்ணிவிடுங்க. பேக்ரவுண்டு ஃபுல் ஒயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பேக்ரவுண்டும் டெக்ஸ்ட்டும் வந்து ஒரே கலர் ஆகிடும். ஸோ ஒன்றுமே தெரியாது. நீங்கள் அப்படியே அதில் கொண்டாந்து அப்படியே நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டிங்கன்னு சொன்னாக்கா ஃபுல்லாக வந்து மறைக்கிற மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி மறைக்கிற மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டாட் இருக்கு பாருங்கள். இந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக்னு இருக்கு பாருங்கள். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா பேக்கில் போய்டும். அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துட்டு பேக்கில் போய்டும் பாருங்கள். இந்த மாதிரி பேக்கில் வந்துருச்சு பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் ரெட் கலர் வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒயிட் கலர் வந்து பேக்கில் போயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பேக்கில் போன ஒயிட் கலர் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா நல்லா இந்த மாதிரி ரெட்டுக்கு உள்ளார மறைஞ்ச மாதிரி இந்த மாதிரி வச்சிடணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி 2 விரலால் நீங்கள் இந்த மாதிரி பெருசாக பண்ணிங்க. இந்த மாதிரி பெருசாக பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ தான் உங்களை வந்து எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெருசு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைட் ஆப் ஆகும். அந்த ஸ்லைடாக ஃபுல்லாக வந்த பிறகு ஸோ அப்படியே வந்து நிப்பாட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டு இருக்கக்கூடிய அந்த ஒயிட் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இந்த மாதிரி என்ன செய்கிறீங்கன்னா இந்த ஒயிட்டை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஒயிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ட்ரிம் இருக்கு பாருங்கள், இந்த ட்ரிம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இங்கே சிசர் சிம்பிள் இருக்கு பாருங்கள், இந்த சிசர் சிம்பிள் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே எடுத்துருங்க. இப்போ நான் வந்து லெஃப்ட்டு நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் கட் பண்ணிட்டோம். அடுத்தது அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்லைட் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி எங்கே ஸ்லைட் டவுன் ஆகுதுன்னு சொல்லி கரெக்டாக பாயிண்ட் பார்த்துங்க. இந்த டைம் லைனில் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ 129லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த லேயரை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இப்போ என்ன ட்ரிம் பண்ணணும். ஸோ எப்படி ட்ரிம் பண்ணணும்னு சொன்னாக்கா ரைட் சைடு எடுத்துருங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் எடுத்தோம், இப்போ வந்து ரைட் சைடு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இது நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணி காட்டணும் பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணும்போது பாருங்கள் ஸ்லைட் ஆகும். ஸோ ஸ்லைட் ஆப் ஆகும்போது அதே மாதிரி
ஸ்லைட் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்ட பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லேயரை நீங்கள் டச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கீழே இருக்க லேயரை நீங்கள் டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே கீ ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த கீ ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணீங்கன்னா, லேயரை வந்து லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். லைட்டாக வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி கொண்டாந்து இங்கே நிப்பாட்டிடுங்க. இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ இந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கீழே இறக்குங்க. ஸோ கீழே இறக்கும்போது லைட்டாக வந்துட்டு ரைட் சைடும் கீழே டவுன்லேயும் நீங்கள் வந்து அந்த ஒயிட் கலர் வந்து தெரிகிற மாதிரி வச்சுருங்க. ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து லைட்டாக இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்படியே மூவ் பண்ணுங்கள். இந்த கீழே கீ பட்டன்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த கீ பட்டனில் இருக்கிறது எப்படின்னு சொன்னாக்கா, இந்த ரெட் கலர் ஃப்ரேம் பாருங்கள். ஸோ எல்லோ கலர் ஃப்ரேம் வந்தால் நார்மலு, ரெட் கலர் ஃப்ரேம் வந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கீ ஆப்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அப்படியே லைனாக வந்து மூவ் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசி எண்டில் வந்து அதே கேப்பில், நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன கேப் வச்சோமோ அதே கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் கரெக்டாக இப்படி நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் நீங்கள் வந்துட்டு ஒரு பட்டன் நீங்கள் அனிமேஷன் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்டுக்கு வந்துடும். ஸோ மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டிட்டு என்ன செய்கிறீங்கன்னா, இது அப்படியே வந்துட்டு இந்த ரெட் கலரில் போய் ஃபுல்லாக வந்து கவர் ஆன மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்ட பிறகு இப்போ ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடியோக்களை வந்துட்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளும் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.